வணக்கம், நான் விவேக் பேசுறேன். இப்போ மணப்பாறை பக்கத்துல ஒரு நடுக்காட்டுப்பட்டின்ற ஒரு இடத்துல சுர்ஜித்ன்ற ஒரு குழந்தை ஆழ்துளை போர்வெல்லுக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்துருச்சு. 30 அடியால ஆழ்துளை கிணறுல விழுந்திருக்குன்னு கேள்விப்படும்போது மனசு மிகவும் வருத்தப்படுது. அதுக்காக அரசாங்கம் அதுக்கான முயற்சியில இறங்கி அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் இந்த பொறுப்பற்ற சமூகத்தின் மேல கோபமும் பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது தொடர் நிகழ்ச்சியாவா நடக்கணும்? இந்த மாதிரி இப்படி நடக்கக்கூடாது. இதை நம்ம அரசாங்கத்து மேல எப்படி குறை சொல்ல முடியும்? இது வந்து பொதுமக்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரி செய்யறவங்க அதை மூடிட்டு போகணும். பாதி வேலை நடந்திருக்குன்னா அதை மூடணும். அதனால 2 அடி விட்டத்துல ஒரு சின்ன மூடி இருந்தா அதை வச்சு மூடிட்டு அது மேல ஒரு பாரம் ஏற்றி வச்சு அது ஒரு சோப்பு துணி ஏதோ கட்டி அந்த இடம் ஆபத்தானதுன்னு தெரியப்படுத்தணும். இதற்கான சட்டங்கள் வந்து தீவிரப்படுத்தப்படணும். இந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள மிகப்பெரிய அபராதமோ அல்லது மிகப்பெரிய தண்டனையோ அவங்களுக்கு இருக்குன்ற பயம் வரணும். அப்பதான் மக்களுக்கு வந்து அக்கறை வரும். அக்கறை இல்லாத இடத்துல பயமுறுத்தி தான் சில காரியங்களை சாதிக்க வேண்டியதா இருக்கு. அறம்னு ஒரு படத்துல இந்த விஷயத்த தான் அந்த கதை டீல் பண்ணுச்சு. குழிக்குள்ள விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுவது தான். ஆனால் அதற்கு முன்பாகவே பலே பாண்டியான்ற படத்துல ஆள் தொலை கிணறுல விழுந்த குழந்தையை பற்றிய ஒரு காட்சியே நான் வைத்து நகைச்சுவை போல இருந்தாலும் அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க, பொறுப்பில்லா தரமா நடந்துக்கிறோம் நம்ம அப்படின்றத அதை சுட்டி காட்டியிருந்தேன். அதை இந்த நேரத்துல நான் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன்.